மக்கள் திரும்ப திரும்ப திமுகவை நம்புறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு பித்தலாட்டம், நிரந்தரமா இருக்காது. இந்த 4000 கோடி என்பது எதன் அடிப்படையில் ஒதுக்கப்பட்டது? இதுதான் திராவிடம். ஏன்னா தமிழ் திராவிட மொழி இல்லை, நாங்கள் தமிழர்கள் வேற, திராவிடர்னு சொல்றவங்க வேற. வரலாறு தப்பா இருக்கு, ஏன் உலக திராவிடர்களே உதவி செய்யுங்கன்னு ஏன் கேட்கல? அப்படித்தானே கேட்டிருக்கணும் முதல்வர். திராவிட மாடல் ஆட்சின்னு தானே பெருமையை போடுற, தமிழர் மாடல் ஆட்சின்னு ஏன் போடல? இது மாதிரி பேரும் புகழும் விஷயம் வந்தாக்கா திராவிடம், இந்த மாதிரி உதவி கையேந்துறதுனா தமிழன், தமிழங்கிட்ட தான் கையேந்துவேன். ராமசாமி நாயக்கர் பெரியார் என்ற ஒரு பிம்பத்தை புகழாத ஒரு தலைவர் உருவாகி வரணும். யார் புகழறாங்களோ திராவிடத்தினுடைய அச்சாணி வேர் அந்த ராமசாமி நாயுடு. தமிழ்நாட்டில் இந்த ராமசாமி நாயுடுவால் ஒரு ஆணியும் புரிந்தப்படும். பார்ப்பனர்கள் என்றால் பறையரை குறிக்கின்ற சொல். பார்ப்பானை அடின்னு தான் சொல்றாங்களே தவிர, பார்ப்பானுக்கு எதிரானவர்கள் சொல்றாங்களே தவிர, வடுக பிராமணத்துக்கு எதிரானவர்கள் அப்படின்னு இவங்களால சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. யாருக்காவது விளக்கம் சொல்ல வர முடியுமா? சொல்லுவீங்களா? என்னது இது? இதுதான் உங்க சாதி ஒழிச்ச லட்சணமா? ஏ, உன் பேர் போடுற சாதி ஒழிப்பு போராளி என்ற உன் பேர்ல இருக்கிற நாயக்கர் என்ற பேர் எடுக்க வக்கு இல்லை, துப்பு இல்லை. திருக்குறளை இழித்து பேசியிருக்கிறாரை தவிர ஒரு காலமும் தமிழர்களுக்கு ஒரு துரும்பையும் அசைக்காத ஒரு நபரை இங்கு போராளியாகவும் ஒரு பகுத்தறிவாளராகவும் காட்டப்படுவது என்பது இது மனிதாயமற்ற செயல். அதை விட கொடுமையானது உண்மையான வரலாற்றை மறைத்து பேசுவதுதான் கொடுமையானது. எப்படி சிங்களவனும் திராவிடன்னு பேசுகிற தெலுங்கர்களும் வேறு வேறு இல்லையோ, அதுபோல கடவுள் எதிர்ப்புன்னு சொன்னவங்களும் கோயிலுக்குள் வராதுன்னு இப்போ சொல்றவங்களும் ரெண்டு பேரும் குளோப் 360 நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் பேசுவதற்காக தமிழர் சேனை கட்சியின் தலைவர் எரிமலை ராமச்சந்திரன் அவர்கள் நம்முடன் உள்ளார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமாக்கமா. மக்கள் திரும்ப திரும்ப திமுகவை நம்புறாங்க. ஏன்னா இவங்க மூளை செலவு அப்படி செஞ்சு வச்சுருக்கான் அப்படியே வச்சுருக்கான். இவங்க தான் வந்து இந்த பாமர மக்களுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் இவர்கள் தான் வந்து அது என்னது ஏரிக்காத்தாயினார் விடிவெள்ளி. ஆமாம், இவர் தான் விடிய அரசினுடைய முதல்வர் விடிவெள்ளி. இவர் தான் விடிவெள்ளி. இதெல்லாம் வந்து ஒரு பித்தலாட்டம், நிரந்தரமாக இருக்காது. ஆனால் இவங்களுக்கு தெரியும் எங்கே எவ்வளோ மழை வரும்ன்றது வந்து அளவிட முடியலன்னா இவங்க ஒதுக்கின தொகை எதன் அடிப்படையில் ஒதுக்கினார்கள் அப்படின்னு இருக்குல்ல. இப்போ இந்த நகராட்சி தண்ணி ஓட்டம் சரி பண்ணுறதுக்கு எத்தனை 1000 கோடி ஒதுக்குது அரசு? 4000 கோடியா 5000 கோடியா? 2000 கோடி செலவு பண்ணியிருக்கோம், 4000 கோடி ஒதுக்கப்பட்டுச்சு. இந்த 4000 கோடி என்பது எதன் அடிப்படையில் ஒதுக்கப்பட்டது? அது இவ்வளோ மழை வந்தால் நாங்கள் சரி பண்ணுவோன்னு 4000 கோடி ஒதுக்குனாங்களா, இல்லை எவ்வளோ மழை வந்தாலும் பார்த்துக்கலாம் ஆனந்தத்தில் மிதக்கிறாங்கன்னு மா சுப்பிரமணியம் போய் சொன்னார். எத்தனை சென்டிமீட்டர் மழை வந்தாலும் மக்கள் மகிழ்ச்சி வெள்ளத்தில் இருக்கிறாங்கன்னு சொன்னார். இது எதன் அடிப்படையில் ஒதுக்குனாங்க? தண்ணி கூட நிற்காதுன்னு. இதெல்லாம் இதுதான் திராவிடம், இதுதான் திராவிட மாடலுடைய பொய். பொய் பொய்யா பேசுவோம். இல்லை, அவங்க சொல்கிறது என்னென்னா, நாங்கள் எல்லா பணிகளும் மேற்கொண்டோம், ஆனால் அதை மீறி ஒரு கட்டத்துக்கு போயிடுச்சு அப்படின்றாங்க. 2015 இதே மாதிரி ஒரு சம்பவம் வரும்போது அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. தன்னார்வலர்களும் மக்களும் பொதுமக்களும் சேர்ந்து தான் அதை ஏன் சொல்லுமா? ஏன் அந்த இடத்துல எடுத்தாங்க? நாங்கள் கூட நிறைய செஞ்சுருக்கோம் அந்த நேரத்தில். ஏன் இதே முதல்வர் கேள்வி எவ்வளோ எழுப்பி கை மீறி போயிடுச்சுன்றது மக்களுக்கு இயல்பாகவே தெரிஞ்சிருச்சு. ஆனால் இப்போ இந்த அரசு வந்து அந்த அந்த நான் செய்கிறேன் அப்படின்னு ஒரு விஷயத்துக்கு முன் வரும்போது மக்கள் எல்லாமே அரசு நம்பி இருந்தாங்க. ஸோ அரசு முன்னெடுத்துக்கும், பாதுகாத்துரும் நம்மளை அப்படின்ற நம்பிக்கையில் இருந்தப்போ இந்த நம்பிக்கை உடஞ்சிருச்சு இல்லையா மக்கள் மத்தியில்? நிச்சயமாம்மா, இது 100%. ஏன்னா அன்றைக்கு 2015-14 காலகட்டத்தில் இன்றைய முதல்வர் இது வெள்ளரிக்கை கொடுப்பீங்களா, அரசு நீங்கள் திட்டம் போட்டீங்க ஏன் செய்யலை, இவ்வளோ கேள்வி. ஒரு துக்கமான நேரத்தில் மக்கள் இந்த மாதிரி பேரிடர் காலத்தில் எப்படி அவர் கேள்வி எழுப்பினார், இன்றைக்கு அவர் எழுப்ப வேணாம்னு சொல்கிறார். அன்றைக்கு ஏன் வந்து தன்னார்வலர்கள்லாம் எல்லாம் உதவி செய்ய வந்தாங்கன்னா இவ்வளோ 1000 கோடி அன்றைக்கு ஒதுக்கப்படலை, இன்றைக்கு வெளிப்பட்டுச்சு. ஏன் வெளிப்பட்டுச்சுன்னா மேயர் அவர்கள் தானாக சொல்கிறாங்க, நாங்கள் இவ்வளோ பணம் ஒதுக்கணும்,
இவ்வளோ பகுதி முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் எந்த சமூக நல ஆர்வலர் உதவி செய்ய வருவான்? 15,000 கோடி எங்கே போச்சுன்னு தானே கேட்போம். அப்புறம் யார் உதவி செய்யணும்? அன்றைக்கு மக்கள் உதவி செஞ்சது நோக்கம் பணம் ஒதுக்கலை, இப்படி ஒரு பேரிடர் வந்துடுச்சு, நம்ம எல்லாம் நம்மளால் இயன்றது மெழுகுவத்தி வாங்கி, ஒரு மெழுகுவத்தி வாங்கி கொடுத்தவங்க கூட இருப்பான், ஒரு கொசுவத்தி வாங்கி கொடுத்தவங்க கூட இருப்பான். ஆனால் இன்றைக்கு கிட்டத்தட்ட 4,000 கோடி ஏப்பம் விட்ட இந்த அரசு, நீயே பார்த்துக்கோ நான் ஏன் உதவி செய்யணும்னு ஒரு கேள்வி. அவங்க முன்னாடியே இந்த மாதிரி எங்களுக்கு என்ஜிஓ சப்போர்ட் தேவைப்படுதுன்றத இந்த மழைக்கு முன்னாடியே அவங்க இந்த ஒரு அறிவிப்பை விட்டிருந்தா மேபி பாதிப்பு குறைஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லை, இந்த தொகை வெளிப்படையாக தெரிஞ்சதுல தான் உங்களுக்கு வந்து இல்லை, அதுக்கப்புறம் விட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு ஒரு மழை நின்று ஒரு 2-3 நாள் கழிச்சு இந்த மாதிரி எங்களுக்கு என்ஜிஓ சப்போர்ட் வேணும், தன்னார்வலர் கேட்டாங்க. கேட்டாங்கல்லம்மா, இப்போ கூட மழைக்கு என்னன்னு கேட்டாங்க. இப்போ யாருக்குன்னா செலவிக்கிறன்னா திராவிடம், திராவிட தலைவர் அப்படின்னு வைப்பாங்க, தமிழர்களுக்கு திராவிட தலைவர்னு வைப்பாங்க. பிறமொழியாளருக்கு அவங்க சொன்னாங்கன்னா தகைசால் தமிழர்னு வைப்பாங்க. இது இது திராவிடத்தினுடைய இது ரொம்ப நுட்பமான பார்க்கணும். இப்போது தாத்தா ரட்டமலையா அயோத்தியாசர்கள்லாம் வச்சிங்கன்னா திராவிட மாமணி, திராவிட பேர் இப்படி சொல்லுவான். இப்போ யாராவது தெலுங்கு பிறமொழியாளர், நான் ஒரு மொழியை சொல்லலை, தெலுங்கு வந்து திராவிட மொழியை சேர்ந்து இல்லை, அதுதாம்மா நீங்கள் திராவிட மொழி, நீங்கள் தெலுங்கு திராவிட மொழி நீங்கள் சொல்லிட்டு போங்க, அது இல்லை எனக்கு. ஏன்னா தமிழ் திராவிட மொழி இல்லை, நாங்கள் தமிழர்கள் வேறு, திராவிடர்னு சொல்கிறவங்க வேறு. வந்து பள்ளிக்கூடத்துலேருந்து நம்ம வந்து படித்தது அதுதான்மா இங்கே தப்பாக இருக்குது, வரலாறு தப்பாக இருக்குது, இங்கே படிக்கிற அத்தனை விஷயங்களும் தப்பாக இருக்குது. நீங்கள் வந்து இங்கே 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 போராடிய அவங்களெல்லாம் நிறைய போராட்ட சுதந்திர போராட்டத்துக்கு போராடியவர்கள், தமிழுக்காக உழைத்தவர்கள் இவங்கெல்லாம் மறைக்கப்பட்டுருவாங்க. சும்மா சம்மந்தமே இல்லாத கதைகளை கட்டி ஒரு ஒரு இந்த மும்முழு ஒன்று ஒன்று ஒருத்தர் பாஞ்சாலங்குறிச்சியில் தூக்கு மாட்டிக்கின கதையெல்லாம் சொல்லி இவர் தான் முதல்ல சுதந்திரத்துக்காக தூக்கு மேடைக்கு ஏறினார், இந்த சிவாஜி கணேசன் ஒருத்தரை பற்றி நடிச்சிருப்பார். ஒரு எதுக்கு நான் அந்த பேரை சொல்லிக்கிட்டு, அது வந்து அவர் இல்லைன்னு வெள்ளக்காரன் கொடுத்துருக்கான், வெள்ளக்காரனுக்கு கெஞ்சின கதையெல்லாம் இருக்குது, கடிதமே இருக்குது, நம்ம அதுக்கே வரல. அப்படிப்பட்டவர்களை வீரனாகவும் உண்மையிலே நிஜ வீரர்களையே வந்து ஒன்றுமே இல்லாதவர்களும் இந்த திராவிடம் கேட்கும். முதல்வர் எப்படி கேட்டார், உதவின்னு வந்தால் தமிழர்களே, உலகத் தமிழர்களே நீங்கள் உதவி செய்யுங்க. ஏன் உலக திராவிடர்களே உதவி செய்யுங்கன்னு ஏன் கேட்கல? அப்படி தானே கேட்டிருக்கணும் முதல்வர், திராவிட மாடல் முதல்வர் எப்படி கேட்டிருக்கணும், உலக திராவிடர்களே இங்கே மாதிரி தண்ணி வந்துடுச்சு உதவி செய்யுங்கன்னு ஏன் கேட்கல? இப்போ மட்டும் ஏன் உலக தமிழர்கள்ன்றாரு? கட்சியாக இருந்தாலும் அவர் இருக்கிறது வந்து தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், அப்போ தமிழ் மக்களை ரெப்ரசன்ட் பண்ணி தானே அவர். ஏன் தமிழங்கிட்ட கேட்குற? நீங்கள் எல்லாரும் பிரதேசத்துலையோ இல்லை கேரளாவிலையோ இருந்தால் அந்த மாதிரி கேட்கறது இல்லை. இல்லை, அவர் இவங்க அப்போ நீ வந்து திராவிட மாடல்ன்றதை வந்து தமிழர் மாடல்னு வைக்க வேண்டியதானே? என்னம்மா இது, திராவிட மாடல் ஆட்சின்னு தானே பெருமையை போடுற, தமிழர் மாடல் ஆட்சின்னு ஏன் போடலை? ஏன் தமிழங்கிட்ட மட்டும் நிதி கொடுங்கன்னு கேட்குற? ஏன் திராவிடம்னு யாரெல்லாம் திராவிட மொழி குடும்பம்னு சொல்கிறிய, யாரெல்லாம் திராவிட மாடல் அரசு, இந்தந்த மொழியெல்லாம் திராவிட மொழி இருக்குது, ஏன் அவங்கக்கிட்டெல்லாம் நீ நிதி கேட்கல? அப்போ தமிழர்களுக்கு பார்த்தா இது மாதிரி பேரும் புகழும் விஷயம் வந்தாக்கா திராவிடம், இந்த மாதிரி உதவி கையேந்துறதுனா தமிழன், தமிழங்கிட்ட தான் கையேந்துவேன். அப்போ இது தமிழர் நாடுன்னு சொல்லு, இது தமிழர் தான் ஆட்சிக்கு வரணும்னு சொல்லு, தமிழை தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் தான் தமிழர் நாட்டுக்கு தலைமை பொறுப்புக்கு வரணும்னு சொல்லு, சொல்லிட்டு வா பார்ப்போம். தொடர்ந்து இப்போ திமுக ஆட்சியில் இப்போ நம்ம பார்க்குறோம், இப்போ இப்போ நம்ம பேசுனதே வந்து இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றத, சொத்து குவிப்பு வழக்காக இருக்கட்டும், நிர்வாக குறைபாடு, அரசியல் ரீதியான நடவடிக்கைகள் சரிப்படையாக எடுக்கப்படலை, அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த மாதிரி செயல்பாடுகள் வந்து யாருக்கு ஆதரவாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில்? இது ஏடிஎம்கேவுக்கு ஆதரவாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை, ஏடிஎம்கேவுக்கு தான் இங்கே ரெண்டு தானே, திமுக அண்ணா திமுக மாறி மாறி வருவாங்க. இவங்க வந்து இப்படி சொல்லுவாங்க, இப்போ திமுகவினுடைய வீழ்ச்சி அண்ணா திமுகவினுடைய வளர்ச்சி அப்படி தான். ஒன்று இவங்க ரெண்டு பேர் இதையெல்லாம் தாண்டி மூணாவது யாராவது உண்மையிலேயே இந்த வெங்கடப்ப ராமசாமி நாயுடு இல்லாமல் ஏற்றுக்கொள்ளாத யாராவது தமிழ் தேசிய தலைவர்கள் வந்தால் அவருக்கு இந்த மக்கள் வாக்களிப்பாங்க. யார் அந்த தமிழ் தேசிய மக்கள் தலைவர்? இல்லை, எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் இப்படி ஈரோடுன்னு இந்த இப்போ ராமசாமி நாயக்கர் அந்த பெரியார் என்ற ஒரு பிம்பத்தை புகழாத, பெரியார் என்ற பிம்பத்தை புகழாத ஒரு தலைவர் உருவாகி வரணும். யார் புகழறாங்களோ திராவிடத்தினுடைய அச்சாணி வேர்
அந்த ராமசாமி நாயுடு. அந்த ராமசாமி நாயுடு இல் புகைப்படத்தை பயன்படுத்தாத ஒரு தமிழ் தேசியம் இங்கே உருவாகுமானால் அவர்களுக்கு இந்த மக்கள் வந்து வாய்ப்பு கொடுப்பாங்க. இப்போது நீங்கள் வந்து பெரியாருடைய செயல்பாடுகளை நம்ம எந்த வகையிலும் மறுக்க முடியாது இல்லையா. அவர் வந்து இந்த மக்களுக்காக வேலை பார்த்தது, கடைசி வரைக்கும் அவர் செஞ்ச செயல்பாடுகளை நம்ம மறக்க முடியாது இல்லையா. நீங்கள் வந்து திராவிட கட்சி சார்ந்து பேசும்போது நீங்கள் சொல்கிறத வந்து ஏற்றுக்கக்கூடியதாக இருந்தாலும், பெரியாருடைய செயல்பாடுகள்ன்றது ஒரு ஒரு கட்டத்தில் வந்து அவருடைய தாக்கமும் அவருடைய செயல்பாடுகளுடைய வீழ்ச்சி தான் சொல்லு வீழ்ச்சி நான் சொல்லலை. அந்த வீரியமும் இன்னும் இருக்குல்ல அப்படின்றது. அவர் ஒன்று, தமிழ்நாட்டில் இந்த ராமசாமி நாயுடுவால் ஒரு ஆணியும் பிடுங்கப்படலை. அப்போ இப்போ வந்து பிஜேபி சொல்ற குற்றச்சாட்டே வந்து பெரியாரை எதிர்க்கிறது தான் முக்கியமான கருத்தா இருக்கு. அப்போ பிஜேபி வந்துச்சுன்னா உங்களுக்கு அது சரியா இருக்குமா? தமிழ்நாட்டை ஆளக்கூடிய நபர்மா ரெண்டு தான், இந்த நீங்க இருக்கு என்பவர்களும் இல்லை என்பவர்களும் ஒன்று தான். இவங்க என்ன சொல்றான், இந்த இந்த பெரியார்னு இந்த கருப்பு சட்டை இந்த டீம் எல்லாம் என்ன சொல்லுது, பார்ப்பனர் எதிர்ப்பு. அவர்கள் தில்லு இருந்தா வடுக பிராமணர் எதிர்ப்புன்னு யாருக்காவது தில்லு இருந்து சொல்ல சொல்லு பார்ப்போம். யாருக்கும் சொல்ல மாட்டான். இல்ல அவங்க இந்த ராமசாமி நாயுடு சொல்லல. ஏன்னா பார்ப்பனர்கள் என்றால் பறையரை குறிக்கின்ற சொல். பார்ப்பானை அடின்னு தான் சொல்றாங்களே தவிர, பார்ப்பானுக்கு எதிரானவர்கள் சொல்றாங்களே தவிர, வடுக பிராமணத்துக்கு எதிரானவர்கள் அப்படின்னு இவங்களால சொல்ல சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. பிராமணத்திற்கு எதிரானவங்களை ஏன் அடிக்கணும்? பிராமணம் வேணும். அதாவது பார்ப்பனியம்னு சொல்றது சனாதனத்தை தூக்கி பிடிக்க, பார்ப்பனியம்ன்றது தப்பு, பார்ப்பனியம்னு சொல்லக்கூடாது. அந்த வார்த்தை வந்து வரலாற்று ரீதியா தவறான. பார்ப்பனியம் என்பது பறையரை சொல்ற சொல். பார்ப்பானுக்கு மூத்தான் பறையன் இருக்கு, பாப்பானும் பறையன் அண்ணன் தம்பின்னு இருக்கு. பார்ப்பான் என்ற தமிழ் சொல், பார்ப்பான் என்றால் தமிழர்களை குறிக்கின்ற சொல். அப்ப ஆரியர்களை குறிக்கக்கூடிய இல்ல, அது வடுக பிராமணன் சொல்லு. ராமசாமி நாயுடுவும் வடுக பிராமணன் சொல்றதுக்கு நெஞ்சில் நின்று இருக்கா? இப்போ யாரெல்லாம் கருப்பு சட்டை போட்டு பேசுறாங்களே, இந்த இப்போ இந்த பெரியார் திடல்னு ஒண்ணு வச்சுட்டு கி வீரமணிய வடுக பிராமணன் சொல்ல சொல்லுமா பாப்பா? ஆன்மகனா இருந்தா சொல்ல சொல்லு பாப்பா. எதிர்ப்பு வந்து பிராமணர்கள் எதிர்ப்பா தானே இருக்கா? அது பிராமணர் எதிர்ப்பு இல்லாமா? இவங்க சொல்றது பார்ப்பன எதிர்ப்பு. பார்ப்பன எதிர்ப்பு என்பது பறையர்களில் அறிவுபூர்வமானவர்களை அக்காலத்தில் பார்ப்பனர் என்றும் மறையோர் என்றும் அந்தனர் என்றும் சொல்லப்பட்டது. இந்த சொல்ல இவர்கள் திட்டமிட்டு இந்த கருப்பு சட்டை வடுகம் இந்த இவங்க மேலே திணிக்குது. இங்கே தமிழன்னா முட்டாள வச்சுக்கணுமா? அப்போ இந்த சொல்லு பார்ப்பான் என்றால் என்னன்னு இங்கே பொருள் சொல்றதுக்கு அவன் தான் எவன் சொன்னான் முதல்ல? பார்ப்பான் பார்ப்பனர் எதிர்ப்புன்னு எல்லார் வாயிலையும் உருவாக்கி விட்டது யார்? இந்த ராமசாமி நாயுடு. ஆனால் அவங்க சொன்ன விஷயம் நீங்கள் சொல்கிறது ஏற்றுக்கக்கூடியதாக இருந்தாலும், இப்போ வந்து பாப்பான் வந்து நீங்கள் வந்து வரலாற்று ரீதியாக ஆய்வு செஞ்சு இந்த விஷயத்தை முன் வைக்கிறீங்க. ஆனால் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து சாத ரீதியான கட்டமைப்பாக அடித்து ஒழிக்கணும் அப்படின்ற இடத்துல தான் இந்த விஷயத்த அவங்க முன் வைக்கிறாங்க. கடவுள் இல்லைன்னு மறுக்கிறதுக்கு நான் ஏன் நான் சொல்கிறேன்னா, எனக்கு சாதி ஒழியணும், அதனால் நான் கடவுளை ஒதுக்குறேன் அப்படின்றார் அவர். குடியரசு இதழ் நீ என்னைக்காவது பார்த்துருக்கியா? நான் நெட்டில் படித்தது பார்த்துருக்கியா? அதில் இந்த சாதி ஒழிக்கணும்னு வந்த இந்த போராளின்னு சொல்கிற ராமசாமி நாயுடு, ஏன்னா நாய்க்கர்ன்றது தமிழ் சொல், தமிழர்களை குறிக்கிறது, வன்னியர்களை நாய்க்கர் தான் சொல்கிறான். இவங்களை உண்மையிலே நாயுடுன்னு தான் சொல்லணும். தன்னுடைய பே குடியரசு இதழனுடைய ஆசிரியர் ராமசாமின்னு போட்டுக்கிட்டாரா? ராமசாமி நாயக்கர்னு போட்டுக்கிட்டாரா? யாருக்காவது விளக்கம் சொல்ல வர முடியுமா? சொல்லுவீங்களா என்னது இது? இதுதான் உங்கள் சாதி ஒழிச்ச லட்சணமா? ஏ உன் பேர் போடுற சாதி ஒழிப்பு போராளி என்ற உன் பேரில் இருக்கிற நாயக்கர்ன்ற பேர் எடுக்க வக்கு இல்லை, துப்பு இல்லை. நீ எல்லாம் வந்து சாதி ஒழிச்சிட்டேன்னு தமிழங்கிட்ட வந்து சண்டை மூச்சு விட்டுருப்பியா? தமிழ் குடிகளை சண்டை போட விட்டுருப்பியா? என்னது இது? எத்தனை காலம் ஏமாறுவான்? நீ சாதி ஒழிப்புன்னா இருந்தா நான் இப்போ ஒரு கோமாட்சி நாயுடுன்னு இருக்கார், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், உண்மையிலேயே சாதி ஒழிப்புன்னு. ஏன்னா அவர் இப்போ நான் நாயுடுன்னு போடுறதில்லை, என்னை கோமாட்சின்னு கூப்பிடுன்னு சொல்கிறார். ஏன் இந்த ராமசாமி நாயுடுக்கு வரல, பெரியார்னு சொல்கிற சாதி ஒழிப்பு போராளிக்கு வரல, ஏன் வரல? நீ அவ்வளோ கற்றறிஞ்சு இந்த சமுதாய நலனுக்காக போராடின இந்த ஏன் அவருக்கு வரல? அவரே நாயுடு பேரவையுடைய தலைவராக தானே இருக்கிறார். அம்மா நாயுடு அவர் பேர் பின்னாடி என் பேர் போட வேணாம்ல, இவ்வளோ நாள் போட்டுக்கிட்டு தானே இருந்தது. அதுதான் அவர் மாற்றிக்கிட்டார். ஏன் இந்த போராளி மாற்றிக்கல? நான் உதாரணம் தான் சொல்கிறேன். அவர் இவராது எம்பா சாதி இல்லை ஒன்றா அன்னைக்கு
முக்தார்கிட்ட பேசும்போது சொல்கிறாரு, ஏம்பா சாதியம் ஒன்றும் இல்லை எல்லாம் மனுஷம்பா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம வந்து எல்லா மாநிலங்களையும் பின்னாடி வந்து சாதி பெயரை போட்டுக்கக்கூடிய வழக்கம் இருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும்தான் நம்ம பெயர்களுக்கு பின்னாடி சாதி பெயர் போடுறதுல ஒரு பீரியட்ல வந்து கவுண்டவ வீடு செட்டியார் வீடுன்னு சொன்ன இடத்துல இன்னைக்கு வந்து படிப்பு ரீதியான இன்ஜினியர் வீடு டாக்டர் வீடுன்னு சொல்லக்கூடிய காலகட்டம் மாறி இருக்கு. அப்போ இந்த மாற்றத்துக்கு ஏதோ ஒரு வகையில் அந்த மனிதர் போராட்டமும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கு. நீ சுவாமி சிதம்பரனார் எழுதிய புத்தகம் தமிழர் தலைவர்ன்ற ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு வந்து கேள்வி கேளுங்க. அப்போ தான் அந்த ராமசாமி நாயுடு வெங்கடப்ப ராமசாமி நாயுடுனுடைய அயோக்கியத்தனம் தெரியும். ஏம்மா இவ்வளோ சொல்கிறோம்ல, பெத்த பொண்டாட்டிய வேசின்னு சொல்ல எந்த கணவனாவது எந்த ஆண்மகனாவது எந்த தமிழனாவது சொல்வானாம்மா? சொல்வானா? அப்படி சொல்கிறவனே அந்த சமூகத்தில் அவன் குடும்பத்தில் ஏற்றுக்குமா? ராமசாமி சொன்னார், என்ன சொன்னார்? நாகம்மையை பார்த்து என்ன சொன்னார்? இந்த ஊருக்கு புதுசாக ஒரு வேசி வந்திருக்கா. யார்கிட்ட? நண்பர்கள்கிட்ட. வேசி வந்திருக்கா, முயற்சி பண்ணுங்க அப்படின்னு. பெரியார் திராவிட கழகம் அந்த கழகம் இதெல்லாம் சொல்கிறாங்கள, இதை அவர் அதுக்காக சொன்னார். நான் அவரை வந்து அவரை இழிவுபடுத்தணுன்றதுக்காக நான் வேணால் உங்கள் மனைவியை வந்து இது பண்ணட்டுமான்னு கேட்குற இடத்துல தான் அவர் சொல்கிறாரு. இல்லை இல்லை, நீங்கள் அதுதான் நான் சொன்னேன். புத்தகம் பேர் சொல்லிட்டேன், எழுத்தாளர் பேர் சொல்லிட்டேன். வாழ்த்துறை இந்த ராமசாமி நாயுடு தான் எழுதியிருக்காரு. அவரே எழுதி ஒப்புதல் வாக்கு மூலம் இந்த புத்தகத்தில் உள்ள அத்தனை கருத்துக்களும் உண்மை எழுதியிருக்கார். அவர் அதில் எழுதியிருக்கார். அப்போது அந்த கருத்தில் உள்வாங்கிறவங்க, அப்பா புண்ணியவான்களே, இந்த சமுதாயத்துக்கு புரட்சி பண்ணுறவர்களே, நீங்களும் சொல்லுங்கப்பா, எல்லா கருத்துக்கிட்டும் ஏற்றுக்கிட்டீங்களாப்பா, அதையும் ஏற்றுக்குங்க, அதையும் சொல்லுங்க, பொதுவெளியில் சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? அவர் சொன்னார். எப்படி சொன்னார்? அவர் வந்து எங்களுக்கு போராளி, அவர் வந்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டார். ஒரு பித்தலாட்டம் இல்லை இது. இது அந்த புத்தகத்தில் படித்தோம்மா, நமக்கு அந்த புத்தகத்தை கொளுத்தணும் போல இருக்கும். சே, நானும் ஒரு நேரத்தில் அப்படி அப்படின்னு தான் பார்த்தேன். நானும் என் சாமி இல்லை அது இல்லைன்னு சொன்னேன். சரியா? ஒரு காலமும் இவர் தமிழ் பார்ப்பனர்களை, ஐயர் ஐயங்கார்களை, இவர்களைத்தான் இவர் எதிர்த்தாரே தவிர, ஒரு காலமும் இவர் தெலுங்கை தாய்மொழியாக வடக்கிலிருந்து வந்த வடுக பிராமணர்களை ஒரு காலமும் இவர் எதிர்க்கவில்லை. இவர் எதிர்த்தது தமிழர்களைத்தான். இவர் பேசியது தமிழ் மொழியைத்தான் இழிவாக பேசியிருக்கிறாரே தவிர, ஆங்கில மொழியை உயர்த்தி பேசி தமிழ் மொழியை தாழ்த்தி பேசியிருக்கிறாரே தவிர, திருக்குறளை இழித்து பேசியிருக்கிறாரே தவிர, ஒரு காலமும் தமிழர்களுக்கு ஒரு துரும்பையும் அசைக்காத ஒரு நபரை இங்கு போராளியாகவும் ஒரு பகுத்தறிவாளனாகவும் காட்டப்படுவது என்பது இது மனிதாயமற்ற செயல். எங்களை வந்து இந்த மக்களை அறியாமைக்குள் கொண்டு செல்வது. அந்த மூடப்பழக்கம் ஏதோ ஏதோ சொல்கிறீங்களே, இது கோயிலுக்கு கீழுக்குன்னு இந்த கதையெல்லாம் சொல்கிறீங்களே, அதை விட கொடுமையானது உண்மையான வரலாற்றை மறைத்து பேசுவது தான் கொடுமையானது. அதுதான் மூடப்பழக்கம். நான் என்ன சொல்கிறேன், நான் என் பறையர்கள் 14 கோயிலுக்கு அவர் தர்மகத்தாவாக இருந்தார். அது தெரியுமா அந்த கதை? இருந்தார். எதன் அடிப்படையில் இருந்தார்? உனக்கு இந்த தர்மகத்தாவாக இருந்த பதவி உன்னுடைய சாதிக்கு கிடைச்சதா இல்லை உங்கள்கிட்ட இருக்கிற பணத்துக்கு கிடைச்சிச்சா? தர்மகத்தா பதவி எப்படி வந்துச்சு இல்லையா? இப்போ நான் ஒரு அதிகாரிமா அப்படின்னு வச்சுக்கோ, எனக்கு ஒரு சாதி இல்லை. எவனோ ஒரு நீ சொல்கிற மாதிரி உங்கள் பார்வை அது ஒரு கட்டத்தில் வந்து எனக்கு வேணான்றதையும் அவர் தானே வேணான்னு முடிவு எடுக்கிறாரு. அது எல்லாம் சும்மா இதெல்லாம் பித்தலாட்டமா? ஒரே தவிரமா, நான் வந்து கோயிலுக்குள் இருந்தேன். பறையர்கள் கோயிலுக்குள் பூசாரியாக இருந்தார்களா இல்லையா? இன்றைக்கும் இருக்கிறார்களா இல்லையா? இருக்கிறார்கள், இருந்தார்கள், இருக்கிறார்கள், இருப்பார்கள். இப்போ இந்த சட்டம் எல்லாம் சும்மாமா? இது விளங்காத சட்டமா? இது இல்ல இல்ல, ஏற்கனவே இருக்கு. நீங்க ராஜராஜ சோழன் காலத்திலேயே இந்த பெருவுடையார் கோயிலினுடைய பூசாரி பறையன்னு இருக்கு. அப்போ பறையர் எங்க இருந்தான்? கோயிலுக்குள்ள இருந்தான். இது வரேன், இது வரேன், ஏன் இது வரேன், இது வரேன். அதுக்கு அடுத்து மணிக்கிறவர் சிலை. இன்னைக்கு அந்த மணிக்கிறவர் வரலாற்றை வந்தவன் போகிறவெல்லாம் கண்டவெல்லாம் எடுத்து திருடிட்டு இருக்கிறான். மணிக்கிறவர் சிலையை வந்து அந்த ராஜா இந்த ராஜான்னு எழுதி கதை விட்டுட்டு இருக்கிறான். இதுக்கெல்லாம் ஒரு நாள் முடிவு வரும். அது வேற கோயிலுக்குள்ளே தான் மணிக்கிறவர்னு ஒரு காவல் பறையன்னு செவலை கோயிலுக்குள்ளே தான் இருக்குது. மனு பூசாரியாக வேதம் போதுவனா மறைவோனா கோயிலுக்குள் இருந்தான் பறையன். கடவுளா சிலையா இன்றும் இருக்கான் பறையன். 100 ரூபா தண்டம் எது கட்டின? பறையர்கள் கோயிலுக்கு ஆலய நுழை போராட்டம்னு கூட்டு போய் இவர்கள்
கோயிலுக்குள் நுழைந்தது தவறுன்னு சொல்லி நீங்கள் சொல்கிற ராமசாமி நாயுடு 100 ரூபா தண்டம் கட்டினாரா இல்லையா? ஏன் கட்டின? நீ என்ன சொல்லியிருக்கணும்? உண்மையிலேயே இந்த மக்களுக்கு நீ போராடணும்னா இவர்கள் இந்த கோயிலுக்கு போகத்தக்கவர்கள் தான், கோயிலுக்குள் இருந்தவர்கள் தான், இவர்களை போனது தப்புன்னு சொன்னது தவறுன்னு தண்டம் கட்டுறதுக்கு எழுத்து வாதாடல? ஏன் வாதாடல? இந்த போராட்டத்துக்கு முன்னெடுத்தது காரணமே அவங்கள ஏதோ ஒரு வகையில் கோயிலுக்குள்ள அனுமதிக்காததுனால தானே இந்த போராட்டம். அனுமதிக்காதுன்னு சொல்றதே அவர் தாம்மா. அப்போ எல்லாரும் கோயிலுக்குள்ள போறாங்கன்றீங்களா? இப்போ ரீசெண்டா புதுக்கோட்டையில கூட இந்த வேங்கை வயல் பிரச்சனை நடந்துச்சு, அந்த டைம்ல கூட அந்த கோயிலுக்குள்ள அனுப்பல அப்படிங்கிற பிரச்சனை நடந்துச்சு. இதுக்கெல்லாம் மூலம் இந்த ராமசாமி நாயுடு தான். நீங்கள் வடுக பிராமணமனும் அவங்க தான். என்றைக்கும் என்றைக்கும் இன்றைக்கி இல்லை, அன்னைக்கும் இன்றைக்கும் சரி, நீங்கள் இன்றைக்கு இப்போ தம்குடிகள் சாதி கோயில்களில் இன்றைக்கும் தென் மாவட்டத்தில் போகிறங்க, கள்ளர் மறவருக்கு பறையர்கள் பூசாரியாக இருக்கிறாங்க, இன்றைக்கும் இருக்காங்க நிறைய கோயில் குலதெய்வ வழிபாட்டில் பறையர் பொங்கி திரு நான் சொல்கிறது கேளு இருந்தாங்க. எப்போ இந்த வடுக ஆட்சி விஜயநகர ஆட்சி வந்துச்சோ, எப்படி பழனி கோயிலில் இருந்த பூசாரி உரிமையாக இருந்த பறையர்களை அப்புறப்படுத்தினார்களோ அதனுடைய நீட்சி தான் இந்த ராமசாமி நாயுடு. அவர் தான் இந்த ஆகம முறையெல்லாம் கடைபிடிக்கணும்னு சொன்னாங்க. அதுக்கு ஆதரவாக நிற்கிறது, நான் வெளியே உள்ள வராத நான் பார்த்துக்கிறேன், நீ அவன் கல்வெட்டெல்லாம் அழிச்சிரு, குடமுழுக்குன்ற பேர் நீ அழிச்சிரு, ஏன்னா ரெண்டு பேரும் ஒன்று தான். இது பாருமா, இப்போது வைகோன்னு ஒருத்தர் இருக்கிறார், அவர் நல்லா பேசுவார் தமிழுக்கு, சரியா? ஆனால் சிங்களவன் யார்? தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவனா இல்லையா? நீ இன்றைக்கும் இருக்குது ஆதாரம், அவங்க இந்த நாயுடு நாயக்கர் அவங்க இதில் பட்டியல் எடுத்து பாருமா, எடுத்து பார்த்தோன்னா அவங்க ஏதோ ஒரு துங்கா குமார துங்கா அப்படின்னு இருக்கும், போய்ப்போம் இருக்கும். அப்போ சிங்களவர்கள் வந்து இன்றைக்கி ராஜபக்ஷ திருப்பதி கோயில் வந்ததுனுடைய நோக்கம் புத்த பிட்சு புத்தனை வணங்குறவையா? இங்கே வந்தான், ஏங்க வந்தான், இது அவனுடைய பூர்வீகம், வடக்கு என்பது பூர்வீகம், அங்கேருந்து போனான். எப்படி சிங்களவனும் திராவிடன்னு பேசுகிற தெலுங்கர்களும் வேறு வேறு இல்லையோ, அதுபோல் கடவுள் எதிர்ப்புன்னு சொன்னவங்களும் கோயிலுக்குள் வராதுன்னு இப்போ சொல்கிறவங்களும் ரெண்டு பேரும் ஒன்று தான். ரெண்டு பேரும் தமிழ் இனத்துக்கு எதிரானவர்கள். அதனால புரிஞ்சுக்கணுமா? இவர் நான் உள்ள விடாத பாருங்க, சொல்லக்கூடிய இப்போ சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் நம்மளுடைய மக்களுக்கே இது புது விஷயம் தான். ஆமாம், எந்த அடிப்படையில் நீங்கள் வந்து காலங்காலமாக நம்ம பள்ளிக்கூடத்தில் படித்த திராவிட மொழின்றது தமிழ் மலையாளம் கன்னடம் துளுவா இதெல்லாம் சேர்ந்தது தான் திராவிட மொழி. நம்ம படித்த விஷயத்த திராவிடம்ன்றதுல தமிழ் மொழியே கிடையாது அப்படின்றது. ஆமாம், நான் சொல்கிறேன் இல்லை.